ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்கள் சிம்மா. நம்ம வந்து பார்த்திங்கன்னா திருநள்ளாறில் சனீஸ்வரன் கோவிலில் சூப்பராகவே தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்து அந்த எபிசோடெலாம் பார்த்துருப்பீங்க. இன்னும் பார்க்காதவங்களுக்கு நான் ப்ளேலிஸ்ட்டு கொடுத்துருக்கேன், மேலே போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ நம்ம முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னு வந்து பார்த்திங்கன்னா இங்கே கோவில் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருணாச்சலம் பியூர் இன்ஜினியரிங் ஹோட்டலில் போயிட்டு நாங்கள் லஞ்சு முடித்தோம். லஞ்சு முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி இங்கே காரைக்காலில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையா, அப்புறம் இங்கே ஒரு பெருமாள் கோவிலும் இருக்குது, சிவன் கோவிலும் இருக்குது. ஸோ அந்த கோவிலுக்கு இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோவில் 4 மணிக்கு தான் வந்து கோவில் திறப்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்போ நான் எங்கே இருக்கோம் அப்படின்னா ஜிகிரதண்டா கடையில் வந்து ஜிகிரதண்டை சாப்பிட்டுருக்கோம். நான் சாப்பிட்டு முடிச்சுட்டேன், இப்போ அண்ணா முனியை நான் சாப்பிட்டுருக்கேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு பக்கத்தில் தான் கோவில் இருக்குது. நம்ம வந்து அந்த திருநள்ளாறு கோவிலேருந்து இங்கே காரைக்கால் அம்மையார் இந்த இடத்துக்கு வரத்துக்கு கரெக்டாக 4.8 கிலோமீட்டர்ஸ் தான் வரும். ஆட்டோக்காரங்க நம்மக்கிட்ட சார்ஜ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபா வாங்கினாங்க. 200 ரூபா சொன்னாங்க, நாங்கள் பேசி 180 ரூபா கொடுத்தோம். பஸ் வசதியும் இருக்குது, பட் அடிக்கிற வெயிலுக்குலாம் நிற்க முடியல, வந்துட்டோம். ஓகேங்களா? சரி, வாங்க நம்ம கோவிலுக்கு போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் காத்திருந்து இங்கே காரைக்காலில் இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையாருடைய ஆலயத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இந்த காரைக்கால் அம்மையாருடைய இந்த கோவிலுடைய சிறப்பு விஷயங்களை இப்போ உங்களுக்கு நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே இருக்கிற கோவில் உள்ள சன்னதி எடுக்க போகிறதில்லை, இங்கே அதை சுற்றி உள்ள பிரகாரத்தை உங்களுக்கு காமிக்கிறேன், பாருங்கள். 63 நாயன்மார்களில் 3 பேர் பெண்கள், அதில் ஒருத்தங்க தான் காரைக்கால் அம்மையார். இந்த காரைக்கால் அம்மையார் யார்? இந்த காரைக்கால் இந்த கோவில் இங்கே அமைஞ்சிருக்கு. இந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி இப்போ தெரிஞ்சுக்கலாம். சோழ மண்டலத்தில் இருந்த காரைக்காலில் தனதித்தன் அப்படின்னு ஒரு வணிகர் வாழ்ந்து வந்தார். அந்த வணிகருக்கு ஒரு மகள், அவங்க பேர் புனிதவதி. அவங்க சின்ன வயசுலேருந்தே மிகவும் சிவபக்தராக இருந்தாங்க. கோவிலுக்கு திருப்பணி செய்து கொண்டு எல்லார்கிட்டையும் அன்பாகவும் பண்பாகவும் பழகி வந்தாங்க. தன்னை தேடி வரும் சிவ அடியாருக்கு அவங்க வந்து பார்த்திங்கன்னா உணவளிக்கிறது அப்படின்னு பல நல்ல விஷயங்கள் செய்து வந்திருந்தாங்க. இப்படி வாழ்ந்து வந்த புனிதவதிக்கு திருமண வயது வந்ததும் அவங்க அப்பா தனதித்தன் ஒரு மருமகனை தேட ஆரம்பிக்கிறாரு. கடைசியில் நாகப்பட்டினத்தில் பரமதத்தன் அப்படின்னு ஒருத்தரை தேர்ந்தெடுத்து புனிதவனிதிக்கு அவர் திருமணம் செஞ்சு கொடுக்குறாரு. தன் ஒரே மகளான புனிதவதியை அவரால் பிரிஞ்சு இருக்க முடியாத காரணத்தினால அவர் தன் காரைக்காலிலேயே வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய மருமகனையும் மகளையும் இங்கேயே காரைக்காலிலேயே குடியிருக்கும்படி செய்தார். இப்போது பரமதத்தனும் புனிதவதியும் இங்கே காரைக்காலில் அவங்க வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க. இப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கும் காலத்தில் அவங்க பரமதத்தன் வந்து ஒரு வணிக ஒரு கடையை அவர் வச்சு நடத்திட்டு வந்துட்டுருக்காரு. அப்போது அங்கு அவருடைய நண்பர் வந்து அவர்கிட்ட வந்து 2 மாம்பழங்களை கையில் கொடுத்து, இந்த 2 மாம்பழங்களும் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதன்படி அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த வணிகத்தில் அவர்கிட்ட வேலை செய்ய ஒரு வேலை செய்கிற ஒரு பையன்கிட்ட இந்த 2 மாம்பழத்தையும் கொடுத்து இதை வீட்டில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அந்த பையனும் புனிதவதி அந்த வீட்டுக்கு சென்று அந்த 2 மாம்பழங்களும் உங்கள் கணவர் கொடுக்க சொன்னார்தான் சொல்லி கொடுத்துட்டு வந்துடுறாரு. அங்கு சிவனடியார் வருகிறாரு அங்கே உணவு உட்கொள்வதற்காக. அப்போது அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கலாம் போய் கேட்குறாரு, இங்கே யார் நமக்கு உணவு அளிப்பாங்க அப்படின்னு கேட்கும்போது அங்கே இருக்கிறவங்க அனைத்து பேரும் சொன்ன ஒரே வார்த்தை யாருன்னா, புனிதவதி கிட்ட போங்க, அங்கே தான் வந்து சிவனடியாருக்கு அவங்கெல்லாம் மனம் சுழிக்காமல் உங்களுக்கு வந்து சிவனடியாருக்கு அவங்க வந்து உணவு அழைச்சிட்டு வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதன்படி அங்கே சிவனடியார் வந்து நேராக புனிதவதி வீட்டுக்கு செல்கிறாங்க அங்கே போய் உணவு உட்கொள்வதற்கு. அங்கே போன உடனே அங்கே
சொல்கிறாங்க. உடனே புனிதாவதியும் உட்காருங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உணவு பரிமாறத்துக்கு தயாராகிறாங்க. உபச்சரிப்பு அப்படின்னா எது நம்ம வீட்டில் நம்ம உணவு வந்து மிக சிறந்த ஒரு சிறப்பான ஒரு சுவையோடு இருக்கிறதோ அதை தான் வந்து உபச்சரிப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது தன் கணவர் வந்து இரண்டு மாம்பழங்களும் கையில் கொடுத்து விட்டு இது மிகவும் சுவையாக இருக்கும்னு சொன்னதுனால அதில் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணி இங்கே வந்திருக்கக்கூடிய அந்த சிவனடியாருக்கு அவங்க அந்த ஒரு பழத்தை கொடுக்குறாங்க. அந்த பழத்தை அவர் உட்கொண்டு சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து அவர் கிளம்புறாரு. அதன் பிறகு தன் கணவர் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வரும் அந்த வேலையில் வந்து திருப்பி உணவு சாப்பிட ஆரம்பிக்கிறாரு. அப்போது வந்து அதில் இரண்டு மாம்பழங்களில் ஒரு மாம்பழத்தை அவங்க என்ன பண்ணுறாங்க, தன் கணவருக்கு அங்கே இலையில் உணவு கொடுக்குறாங்க. அப்போது அந்த மாம்பழத்தை சாப்பிட்ட அந்த கணவர் மிகவும் சுவையாக இருந்த அந்த பழத்தை சாப்பிட்டுட்டு எனக்கு இன்னொரு மாம்பழத்தையும் கூட நான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இப்போ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க நினைக்கிறாங்கன்னா, அங்கே புனிதவதி தன் கணவருக்கு கேட்டு இல்லைன்னு சொல்கிறதுக்கு மனம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் கணவர்கிட்ட கேட்காம இந்த பழத்தை வந்து நம்ம சிவனடியாருக்கு கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அது என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. பட் இப்படி நம்ம பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி வருந்தி தன் சிவபெருமானுக்கிட்ட வேண்டிக்கிறாங்க. என் கணவருக்கு அங்கே போய் நான் நிற்கும் நிலையில் வந்து எனக்கு பணம் இல்லைன்னு சொல்கிற மாதிரி என்னை வச்சிடாத, எனக்கு ஒரு பழத்தை கொடு அப்படின்னு கேட்குறாங்க. உடனே அந்த சிவபெருமான் என்ன பண்ணுறாரு, இங்கே இருக்க இவங்களுக்கு இந்த புனிதவதிக்கு வந்து ஒரு பழத்தை மாம்பழத்தை கொடுக்குறாங்க. இந்த மாம்பழத்தை கொண்டு போயிட்டு அந்த கணவர்கிட்ட கொடுக்குறாங்க. அந்த கணவர் அந்த மாம்பழத்தை சாப்பிட்றாரு. அப்படி சாப்பிட்ட அவர் முதல்ல சாப்பிட்ட அந்த பழத்துக்கும் இரண்டாவது அக சாப்பிட்ட அந்த மாம்பழத்துக்கும் சுவை ரெண்டுமே வேறுபடுது. ஏன்னா இரண்டாவது சாப்பிட்ட பழம் வந்து பார்த்திங்கன்னா முதல் சாப்பிட்ட பழத்தை தாண்டி ரொம்ப சுவையாக இருக்குது. அப்போ எப்படி ஒரே மரத்தில் இரு கனிகளும் வேறு வேறு சுவை எப்படி கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம புனிதவதி வந்து எந்த ஒரு பொய்யும் சொல்லாமல் எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இதெல்லாம் தான் ஒரு கடவுளே வந்து பழத்தை எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னோடனே எல்லோருமே சிவபக்தர் தான், அதை எப்படி கடவுள் உன்கிட்ட மட்டும் வந்து பழத்தை கொடுத்தாரு அப்படின்னு அவர் கேட்க, உடனே திரும்பவும் நீ கடவுள்கிட்ட கேள்வி ஒரு கேட்க சொல்கிறாரு. அதன்படி தன் கணவர் சொல்லும்படி கேட்டு திரும்பவும் கடவுள் கிட்ட ஒரு மாம்பழத்தை கேட்குறாங்க. உடனே அந்த கடவுள் சிவபெருமான் திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த புனிதவதிக்கு ஒரு மாம்பழத்தை கொடுக்குறாங்க. இதை பார்த்து அதிர்ந்து வியந்து ஆச்சரியத்துக்குள்ளான தன் கணவர் எந்த வார்த்தையுமே பேசாமல் அங்கிருந்து நவுந்து நேராக அவருடைய வணிக கடைக்கு வந்து சேர்றாரு. கடைக்கு வந்தவருக்கு மிகுந்த யோசனை, இந்த அளவுக்கு சிவபக்தியோட இந்த அளவுக்கு தெய்வத்தன்மையோட புனிதவதி இருந்து அவங்க கேட்டதும் ஒரு தடவைக்கு இரண்டு தடவை மாங்கனி கொண்டு வந்து கொடுத்திருப்பது கடவுள் அப்படின்னா எப்படிப்பட்ட பெண்ணோடவா நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னு தன்னுக்குத்தானே வந்து புரிச்சு போகிறாரு. அவங்க கூட சேர்ந்து வாழ நமக்கு தகுதி இருக்கான்னு ஒரு பக்கம் அப்படியே யோசிக்க ஆரம்பிச்சுட்டு அந்த இடத்த விட்டு அவர் நவுந்து போயிடுறாரு. நேராக தன் மாமனார் தனதத்தன் கிட்ட வந்து நான் கடல் வழியாக வணிகம் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. புனிதவதி தன் கணவர் கடல் வழியாக வணிகம் செல்ல போயிருக்காரு. அவர் வணிகத்தை முடித்த பிற்பாடு திரும்பி வந்துடுவாருன்னு எண்ணி பல நாட்களாக காத்திருக்காங்க. பல வருடங்களாகுது அவர் கணவர் வரலை. புனிதவதி மிகவும் சோகத்துக்கு ஆளாகிறாங்க. அவங்க ரொம்பவே மனக்கவலையும் ரொம்பவே சோர்வாகவும் இருக்காங்க. தன் உறவினர் ஒருவர் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய நாடு சென்று அங்கிருந்து தற்செயலாக இவர்கிட்ட வந்து பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது உன் கணவர் பாண்டிய நாட்டில் ஒரு இடத்துல இருக்காரு, நான் பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதன் பிறகு உன் கணவருடன் நான் சேர்த்து வைக்கிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உறவினர்கள் வந்து அவங்க பாண்டிய நாட்டுக்கு புனிதவதியை எல்லாருமா சேர்ந்து அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போகிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பரமதத்தன் குடியிருக்கும் பக்கத்திலே ஒரு மண்டபத்தில் வந்து புனிதவதியை அமர வைக்கிறாங்க. பரமதத்தனுக்கு செய்தி சொல்லி விடுறாங்க, உன் மனைவி வந்து இங்கே வந்து புனிதவதி வந்து இங்கே இருக்கா, நீ உடனே இங்கே வந்து பாரு உங்கள் மனைவியை அப்படின்னு சொல்லிவிடுறாங்க. அதன்படி புனிதவதியின் கணவரான பரமதத்தன் அங்கே வந்து சேர்றாரு. பரமதத்தன் அங்கே வந்து சேரும்போது தான் தெரியுது பரமதத்தனுக்கு இரண்டாவது திருமணம் நடந்திருக்கு அப்படின்னு. அது மட்டும் இல்லை, அவருக்கு ஒரு மகளும் இருக்குது அப்படின்னு தெரிய வருது. இதை பார்த்த புனிதவதி ஒன்றும் புரியல.
புனிதவதியை பார்த்தவுடன் வந்து பரமதத்தன் வந்து குடும்பத்தோடு புனிதவதி உடைய காலில் விழுறாரு. விழுந்த பிற்பாடு சொல்கிறாரு, புனிதவதி சாதாரண பெண் இல்லை, ஒரு சக்தி வாய்ந்த சிவபக்தி தெய்வத்தன்மை கொண்ட பெண், அந்த பெண்ணோட சேர்ந்து வாழ எனக்கு தகுதி இல்லை, நீங்கள் யார் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரண பெண்ணே கிடையாது, மிகுந்த சக்தி வாய்ந்த தெய்வசக்தி படைத்த பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. நான் அதனால தான் அங்கேருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. உடனே அந்த பெண் குழந்தைய கூப்பிட்டு இவங்க கேட்குறாங்க, உன் பேர் என்ன அப்படின்ட்டு. அதுக்கு அந்த பெண் மகள் சொல்கிறா, என் பேர் புனிதவதி அப்படின்னு சொல்கிறா. உடனே அவங்க எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு சொல்லிட்டு அங்கேருந்து புனிதவதி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. புனிதவதிக்கு ஒன்றுமே புரியலை, தன் கணவனை காலில் விழுந்து உனக்கு தெய்வசக்தி இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு, அந்த அளவுக்கு எனக்கு தெய்வசக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு, எப்போ என் கணவனே என் கூட சேர்ந்து வாழ மாட்டேன்னு சொன்ன பிற்பாடு எனக்கு இந்த அழகிய உருவம் தேவையில்லை, இறைவா எனக்கு பேய் உருவத்தை கொடு, பூத உலகத்தை பூதம் உருவத்தை கொடு அப்படின்னு வேண்டி கேட்டுக்கிறாங்க. அதன்படி அவங்க வந்து புனிதவதி ஒரு பேய் உருவம் கொண்டு அங்கே மாறுறாங்க. பேய் உருவம் கொண்ட புனிதவதி அங்கேருந்து நடந்து கைலாயத்துக்கு போகிறாங்க. கைலாயத்துக்கு போனவங்க இறைவன் வாழும் இடத்துல என் கால் அடி படக்கூடாதுன்னு சொல்லி தலைகீழாக தன் கைகளாகவே நடந்து அந்த கைலாய மலையை சுற்றி வராங்க. இறைவனை பார்த்து அவங்க அப்பனே அழைக்க, இறைவன் புனிதவதியை பார்த்து அம்மையே என்று அழைக்க, அதன் பிறகு இறைவனை பார்த்து புனிதவதி இறைவனை பற்றி பாட, அதன் பிறகு அங்கிருந்து இங்கே வந்து சேர்ந்ததாக இங்கே இருக்கவங்க சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்கே காரைக்கால் அம்மையாருடைய முழு தகவலையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோவிலுடைய நேரம் எப்போ திறக்கிறாங்க, சாயங்காலம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 மணி அளவில் திறக்கிறாங்க. அதே மாதிரி இரவு வந்து 8:30 to 9 o'clock இந்த கோவில் நட மூடுறாங்க. காலையில் ஒரு 6 மணி போல் திறக்கிறாங்க. மதியம் ஒரு 12 மணி வரைக்கும் கோவில் நட திறந்துருக்கும். ஸோ இந்த காரைக்கால் அம்மையாரை பற்றின முழு தகவல் காரைக்கால் அம்மையாரை பற்றின முழு தகவலையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்து பெல் அடிச்சு வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன் வச்சிடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கைலாதநாதர் வந்து நம்ம போயிட்டு தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு கோவில், மிக பழமை வாய்ந்த கோவில். இங்கே சிவாலயத்தில் உள்ள நம்ம அந்த கைலாசநாதரை பார்க்கும்போது மனசுக்குள்ள அப்படி ஒரு திருப்தி கிடைக்குது நமக்கு, மனசு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். மிகப்பெரிய பிரகாரம் உள்ள கூட நீங்கள் போனீங்கன்னா பார்த்தீங்கன்னா எல்லா சன்னதியும் இருக்குது. விநாயகர் சன்னதியிலேருந்து அங்கே முருக சன்னதி வெள்ளி தேவையானுடைய சரஸ்வதி சன்னதியிலேருந்து பிரம்மா இந்த பக்கம் துர்கை அம்மனு எல்லா விதமான சன்னதியும் இருக்குது. 63 9 மார்க்கெலாம் அங்கே இருந்தாங்க. அப்படியே இங்கே பழமை வாய்ந்த கோவில், வந்தீங்கன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. காரைக்கால் வந்துட்டு சூப்பராக இருக்குது. இந்த கோவிலுடைய தலவிருட்சம் வில்வமரம், கோவிலோட தலவிருட்சம் வந்து வில்வமரம். இந்த தல வரலாறுன்னு பார்க்குறச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இந்த இடத்த மக்கள் வாழ்வதற்கு வந்து அவங்க ரொம்ப மழையே இல்லாமல் ரொம்ப விரட்சியாக இருந்திருக்கு அந்த நேரத்தில். அப்போ இங்கே சிவபெருமான் தோன்றி பார்வதி தேவிங்கெல்லாம் இங்கே அமைச்சு இங்கே வந்து மழை எல்லாமே கொடுத்து ரொம்ப செழிப்பான இது மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற இடமா மாற்றி கொடுத்துருக்காங்க. ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஏன்னா மறக்காமல் இங்கே வாங்க. ஸோ இங்கே பக்கத்துலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு விஷ்ணு பெருமாள் கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். அந்த கோவிலுக்கு போய் என்ன சிறப்பட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ அடுத்த போக போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் கோவிலுக்கு நம்ம போக போகிறோம். இந்த கோவிலுக்கு போயிட்டு இந்த கோவிலுடைய சிறப்பு விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவும் காரைக்காலில், இந்த காரைக்கால் அம்மையார் இந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கைலாசநாதர் கோவில் பக்கத்திலே அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் எல்லாமே ஜஸ்ட் 2 minutes வாக்கபிள் இருக்குது, ஒரே ரோட்டில் இருக்குது. வாங்க உள்ளே போகலாம். இந்த கோவிலுடைய திருப்பணி நடந்துட்டுருக்கு, வாங்க போகலாம்.
கோவிலுக்கு தங்களை பார்க்க. சாரி ஃப்ரெண்ட்ஸ், அங்கே கார் விட்டு வச்சுருக்காங்க, சரியாக எடுக்க முடியல. சரி வாங்க நம்ம கோவிலுக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கோவில் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அற்புதமான வந்து ஸ்ரீ நித்திய கல்யாண பெருமாள் நம்ம சேவை சேவித்தோம். என்னென்னா இங்கே வந்து பள்ளிக்குண்டு திருக்கோணத்தில் நம்ம காட்சி அளிக்கிறான்றதா ரொம்ப மிக மிக சந்தோஷமான விஷயம். பார்க்கும்போது அவ்வளோ ஒரு பிரமிப்பு எப்படின்னா இருந்தது. நம்ம அப்படியே பெருமாள் அப்படியே பள்ளிக்குண்டு ரங்கநாத சுவாமி பள்ளிக்குண்டு அந்த பாத திருவடி பாக்கறது அவ்வளவு சூப்பரா இருந்தது. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ரங்கநாயகி தாயா இருக்காங்க. இங்க ஆஞ்சநேயர் சன்னதி இருக்கு, நீங்க கருடர் பாக்கலாம். இதெல்லாம் பார்த்து முடிச்சு கோசாலா உள்ள இருக்க எல்லாமே நீங்க பார்த்து முடிச்சு வரலாம். சுமார் ஒரு 800 வருடம் பழமை வாய்ந்த கோவில் இது. உள்ள அதே மாதிரி உள்ள பிரகாரம் சுத்தி வந்து ரொம்ப பெருசாவே ரொம்ப சூப்பரா இருக்கு. வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. ஒரு அற்புதமான கோயிலை சேவிக்கலாம். இந்த மூன்று கோவில்களும் ஒரே பக்கத்தில் 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 இருக்கக்கூடிய அமைஞ்சிருக்கின்றது. மிக தனி சிறப்பானது காரைக்காலில். ஸோ அதாவது பார்த்து முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து நைட்டுக்கு டின்னருக்கு ஏதாவது கையில் வாங்கிக்கலாமான்றது பார்த்து நம்ம இப்போ ரயில்வே ஸ்டேஷன் தான் போகிறோம். ரெடியாண்ணா? ரெடிப்பா, வாங்க போகலாம். நீங்கள்